வணக்க மக்களே. 12 வருஷம் ஸ்கூல் படிச்சுட்டு எல்லாருமே வந்து வீட்டில் இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க அப்போன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே வந்து லீவ் விட்டுருப்பாங்க. எப்படா காலேஜ் திறக்கும் அப்பட்டு வந்து நிறைய பேர் இருப்பேன். கதையை இப்போதான் ஆரம்பிக்குது. ஸ்கூல் முடிஞ்சிருச்சு அப்பட்டு வந்து நிறைய பேர் கஷ்டமாக இருப்பீங்க. காலேஜ் போனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸை சந்திப்போம், புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கும் அப்பட்டு வந்து நிறைய கனவோடு இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஃபிலாசபி ஒன்று கேட்டு போயிருங்க. 12 வருஷம் ஸ்கூல் படிச்சிருப்பீங்க. இப்படி 12 வருஷம் ஸ்கூல் படிச்சிருக்கும் போதே நீங்கள் தப்பே பண்ணாமல் அடி வாங்கியிருப்பீங்க. அது எப்படி சொல்லலாம்னா, இப்போ உங்கள் கிளாஸ் லீடர் ஒருத்தர் இருக்கான், நீங்கள் பேசவே இல்லை, ஆனால் பேசுனீங்க அப்பட்டு வந்து சொல்லி மேம் வந்து உங்களை அடிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி வந்து காலேஜ் வரீங்க. இப்போ காலேஜ் வரும்போது நீங்கள் தப்பே பண்ணலை, பட் ஆனாலுமே மேம் வந்து உங்களை நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்போ நினச்சிட்டு உங்களோட இன்டர்னல் மார்க்கில் கையை வச்சிட்றாங்க. இப்போ இந்த ஸ்கூல் காலேஜை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தப்பே பண்ணலைனாலும் அந்த தப்புக்கு நீங்கள் திட்டு வாங்கி தான் ஆகணும், அவங்க சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். சரி, எப்படியோ ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறீங்க. சரி, வேலையிலேயாச்சும் ஜாலியாக இருப்போம் அப்படி வந்து நினைப்பீங்க. அப்படி வேலையில் ஜாலியாக இருக்கும் போது ஏதோ ஒரு நாள் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பீங்க. அதுக்கு அந்த மேனேஜரோ இல்லை அச்சாரோ பிடிச்சி ஏற்றுவாங்க. அந்த ஏற்ற நீங்கள் வாங்கி தான் ஆகணும். சரி, அதெல்லாம் முடிச்சுட்டு எப்படியோ முட்டி மோதி ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும். அதுக்கப்புறம் ஒய்ஃபு திட்டுவாங்க. ஒய்ஃபு திட்டுறதை நீங்கள் வாங்கி தான் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறக்கும். சரி, அந்த குழந்தைய வந்து வளர்த்தும் போது அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போவோம். அந்த குழந்தை ஏதோ தப்பு பண்ணால் அங்கே இருக்கிற டீச்சரும் உங்களை திட்டுவாங்க. நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போது திட்டுவாங்க, நீங்கள் உங்கள் பையன் வந்து ஸ்கூல் படிக்கும் போது திட்டு வாங்குறீங்க. இது எப்படி இருக்குது? சரி, அதெல்லாம் முடிச்சுட்டு அது இதெல்லாம் உங்கள் குழந்தெல்லாம் பெருசாகி அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற வந்துட்டீங்க, ரெஸ்ட் எடுக்கிற வயசாயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்கள் பையன் திட்டுவான், அதையும் நீங்கள் வாங்கி தான் ஆகணும். இதெல்லாம் பார்க்கும் போது இது என்ன லைஃப்டா அப்படின்ட்டு வந்து தோணுதா? அட போடா, என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை, மயிர் மாதிரி. இது எனக்கு தோணுதுங்க, என்னடா லைஃபு அப்படின்ட்டு வந்து தோணுது. இப்போ அந்த ஸ்கூலை முடிச்சுட்டு காலேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க பசங்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இப்போ ட்ரிபிளி இல்லை இன்ஜினியரிங் எடுக்கிறீங்கனாலே கனவோடு வராதிங்க. கௌதம் மேனன் படத்தெலாம் பார்த்துட்டு அப்படி இருக்கும், செகண்ட் இயர்லேருந்து காலேஜ் என்னோடய கண்ட்ரோலில் வந்துடும் அப்போனா நினச்சிங்கன்னா ஒரு மயிறு வராது. ஸ்கூலு வேறு, காலேஜ் வேறு, நீ இன்ஜினியரிங் எடுத்துட்டீங்கன்னா உனக்கு வந்து ஜாலி பண்ண டைமே இருக்காது. எக்ஸாம் வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். அது இதுன்னு அப்பப்போ கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாமே தவிர, மற்ற டைம்லாம் வந்து எக்ஸாம் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். நீ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்தினா வேணால் ஜாலியாக இருக்கலாம். நீ வந்து இன்ஜினியரிங் எடுக்கிறனாலே படிக்கிற நோக்கத்தோடு வா. நீ ஜாலியாக இருக்கலான்னு நோக்கத்தோடு இங்கே வந்தீங்கன்னா அது உனக்கான கோர்ஸ் இல்லை, அதனால் நீ வேறு கோர்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா நாங்கள் அப்படி தான் எடுத்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம். இப்போ நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது நம்ம கமிட்டட் ஆயிடுவோம், காலேஜ் போனால் கமிட்டட் ஆயிடுவோம், மாஸாக இருப்போம்னு நினச்சா எல்லா பொண்ணுங்களுமே வந்து ஸ்கூல்லேயே கமிட்டடுங்க. செம கஷ்டமாக போயிடுச்சு. இதுதான் வாழ்க்கை. இப்போ வேணா இப்போ நாங்கள் உங்களுக்கு முந்தின பேட்ச்சு நான் அதில் சொல்கிறேன், ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வரமாட்டானுங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸில் இப்போ நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அந்த கிளாஸ் பசங்க எல்லாருமே நிற்பானுங்க, எவனுமே போட்டு கொடுக்க மாட்டாங்க, கிளாஸே வந்து பனிஷ்மெண்ட் வாங்கும். அந்த மாதிரி வந்து செம ஒற்றுமையாக இருப்போம். பட் காலேஜில் ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க. அப்படி என்ன நினச்சுன்னா, நான் வந்து ஒரு நூலை வந்து கையில் வச்சுக்கிட்டு ஓவர் திங்கர், ரொம்ப ஓவர் திங்கர், லேபில் வந்து நூலை வச்சு கையை வச்சுட்டு ஏதோ பறி கொடுத்த மாதிரி நான் தனியாக உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ என் கிளாஸில் ஒரு பையன் வந்து, மேம் இவன் நூலை வச்சுட்ருக்கான் அப்பட்டு வந்து கத்தி சொல்லி மாட்டி விட்றான். எல்லோரும் என்னை பார்க்குறாங்க. ஆனால் நான் யார்ட்டையும் பேசல, எதுவுமே பண்ணலை. நான் பாட்டுக்கு நூலை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன், அதுக்கு மாட்டி விட்டான். எவனாச்சு ஏதாச்சும் பண்ணா பாட்டு ஓரமா, அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்காந்துருக்கேன். பண்ணி எப்படியோ மாட்டி விடுறீங்க, பிரச்சனை இல்லை. கொஞ்சம் எக்ஸைட்டன் தான் சொல்லணும், என்னடா இப்படி இருக்கு அப்படி வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வராது. என்னதான் இருந்தாலும் ஸ்கூல் ஸ்கூல் தான், அதை மிஸ் பண்ணுறோம். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போதுமே இதே தாட்டில் இருந்தேன், எப்படா காலேஜ் போவோம், ஸ்கூல்லாம் என்னடா இது, யாரும் அவனுங்க எவன் கூடயும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டேன், அவ்வளோ க்ளோஸாக இருக்க மாட்டேன், ஒரே ஒரு எனக்கு ஃப்ரெண்டு இருக்கான், அவங்ககிட்ட மட்டும் 8 வருஷமாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், மற்றபடி மித்தவங்கிட்டலாம் அவ்வளோ க்ளோஸாக இருக்க மாட்டேன், என்ன தான் பேசினாலும் பர்சனல் பர்சனலாக வச்சுப்பேன். ஆனால் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காலேஜ், சரி ஸ்கூலை முடிச்சுட்டு காலேஜ்லேயே ஜாலியாக இருக்கான்னு பார்த்தா காலேஜ்லாம் ரொம்ப ஒஸ்ட்டு. நீ ஸ்கூலில் ஜாலியாக இருந்திருக்கணும். இப்போ நீ காலேஜ் வருவே அப்போ உனக்கு தெரியும். இப்போ நீ நல்ல காலேஜே எடுக்கிறதா இருந்தால் ஒரு டாப் காலேஜில் எடுத்தீங்கன்னா நீ இஷ்டத்துக்கே டிஷர்ட்டு, நீ சூப்பராக போகலாம், ஜாலியாக போகலாம். அதுவே ஓரளவு மீடியமான காலேஜில் எடுத்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், அவங்க சொல்கிற ஹேர்கட் வெட்டி தான் ஆகணும். இதெல்லாம் பட்டுட்டு தான் இருக்கும், இதெல்லாம் பட்டுட்டு தான் இருக்கும். இப்போ வந்து நான் ஸ்கூலில் வந்து நாளைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அப்பயே முடிச்சுருவேன், அப்பயே முடிச்சுட்டு மாஸ்க் காமிப்பேன், 2வது நாள்லேயே முடிச்சுட்டு வந்துடுவேன். எனக்கு இங்கே 1 வாரம் டைம் கொடுக்குறாங்க,
ஆனால் ஒரு பக்கம் கூட என்னால் எழுத முடியல. ஏன் நான் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்தளவுக்கு வந்து எந்த ஒரு அசைன்மெண்ட்டுமே செய்ய மாட்டிருக்கிறோம். அந்தளவுக்கு காலேஜ் வந்தோன்னா ஒரு கெத்தாயிடுச்சு. எல்லா நிலைமையிலுமே உனக்கு கஷ்டம் இருக்குதா செய்யும். ஏன்னா உயிராக போயிடும். நான் கேட்குறேன், என்ன உயிராக போயிடும். அந்த மனப்பான்மையை வளர்த்திக்கோ. நானும் வந்து எதுக்கோ வந்து நான் திங்க் பண்ணுவேங்க. ரொம்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பான், அது இன்றைக்கி நைட்டு உட்காந்து நினச்சிட்டு இருப்பேன், டே என்னடா அவன் இப்படி சொல்லிட்டானேன்னு. அதெல்லாம் ஓவர் திங்கர், ரொம்ப ஓவர் திங்கர். ஆனால் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எது நடக்குதோ நடக்கட்டும், அந்த வேலையே போகலாம். அதுதான் சொல்லணும். சரி வாங்க, காலேஜ் வருவீங்க, வந்து ஜாலியாக இருப்போம். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து இந்த ஜாலியை என்ஜாய் பண்ணுங்கள். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை இப்போ காலேஜ் போக போகிறீங்க, இல்லை காலேஜில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை சென்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா வியூஸ் போக மாட்டேங்குது. அதுதான், உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏ மச்சான், நானும் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு நானும் இந்த வீடியோவை சென்ட் பண்ணுறேன். அந்த நாயிங்க இதை ஃபுல்லாக பார்க்குதானே தெரில, பாதியில் கட் பண்ணிட்டு போயிடுவானுங்க. இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு தம்ஸ்அப்பை போட்டு போங்க. எத்தனை பேர் தான் ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, வரட்டா மக்களே.